வங்கக்கடலில் மாலத்தீவு லட்சத்தீவிற்கு இடையே காற்று சுழற்சி நீடிக்கிறது புதிதாக வங்கக்கடலில் ஓர் அமைப்பு உருவாகியுள்ளது இதனால் ஜனவரி பதினைந்து பதினாறாம் தேதிகளில் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் இந்த வானிலை அமைப்பு தமிழகத்தின் ஊடாக கிழக்கு காற்றை ஈர்க்கிறது மேற்கு திசையில் அரபிக்கடல் நோக்கி கிழக்கு காற்று நகர்வதால் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோவை நீலகிரி ஆகிய மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழையும் பதிவாகும் தென்மேற்கு வங்கக்கடலில் புதிதாக உருவாகியுள்ள மேலடுக்கு சுழற்சி இலங்கைக்கு கனமழையை கொடுக்கும் நேற்று வேதாரண்யம் மன்னார்குடி புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை தொடங்கிவிட்டது இந்த மலையானது திருச்சி திண்டுக்கல் தொடங்கி மேற்கு திசை நோக்கி முன்னேறும் அதேபோல வடக்கு கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மலைக்கு வாய்ப்பு உள்ளது தென் மாவட்டங்களான நெல்லை தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மழை தொடரும் அதேபோல சிவகங்கை திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழையை எதிர்பார்க்கலாம் இன்றும் நாளையும் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு குறைவாகவே காணப்படுகிறது